அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் உங்களோட தினேஷ்குமார் பேசுகிறேன். நம்மளோட தமிழக சட்டப்பேரவை 2021 ஆண்டு நடைபெறப் போகிறது. அது இன்னும் ரெண்டு நாளில் நடக்க போகுதுங்க. இந்த ரெண்டு நாளில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எலெக்ஷனுக்கு எப்படியெல்லாம் தயாராகிட்டிருக்காங்க மக்கள், அரசியல் தலைவர்கள் எவ்வாறு வழிவகுத்துள்ளார்கள் என்றெல்லாம் நம்ம சிந்தித்து செயல்படுவோம். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு விவசாயி மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயாவை எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. விவசாயி மகன் சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயாவை சொல்கிறது பெருமைக்குந்தான். ஆனால் ஏன் நீங்கள் வந்து சாலைகள் அகலப்படுத்துகிறேன்னு சொல்லி விவசாய நிலங்களை அழிச்சிட்டு வரீங்க? என்னோடய கேள்வி அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த சாலைகளை ஏன் அகலப்படுத்தி ஆகணும்? இருக்கிற சாலைகளை கொண்டு போனால் பத்தாதா? அதில் விவசாய நிலங்கள் எத்தனையோ நிலங்கள் அழிஞ்சிட்டு போகுது. விவசாயத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிற நீங்களே ஏன் அந்த விவசாய நிலத்தை அழிக்கிறீங்கன்னு நான் கேட்குற கேள்வி ஒரே கேள்வி. சரி, அந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் இந்த வாட்டி நீங்கள் விவசாய திட்டத்தை நிறையா அறிவிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, கடனெல்லாம் தள்ளுபடி செஞ்சுருக்கதா சொல்கிறீங்க. கடன் அதிகமாக தள்ளுபடி பண்ணால் பத்தாதுங்கய்யா. விவசாய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள். ஆனால் புறம்போக்கு நிலங்கள் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல விவசாயத்துக்கான வேலைகளை நம்ம பார்க்கலாம். விவசாய நிலங்களை இனிமேல் அழிக்காமல் பாதுகாக்கலாம். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக தரலாம். இப்போது சட்டப்பேரவையில் நிறைய தலைவர்கள் நிற்கிறாங்கல்ல, நமது தமிழக முதல்வராக அவங்க அறிவிச்சிருக்காங்க விவசாயத்தை பற்றி ஒரு சில தலைவர்கள். அதுபோல் நம்ம எல்லாத்தையும் முன்வகுக்கலாம். விவசாயத்துக்கு முன்னுரிமை தரணும். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்றது சாப்பாடு தான். சாப்பாட்டுக்கு முன்னுரிமை இல்லைன்னா எப்படி? தொழில் வளங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, தொழில் வளங்கள் அதிகமாக இருக்கட்டும், விவசாயத்தை அதிகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு விவசாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் மக்கள் அதிகமாக வாழ முடியும். மக்கள் அதிகமாக வாழணும்னா அதுக்கு தேவையான ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடிமகனும் என்ன பண்ணணும், விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயத்தை ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு வர வரைக்கும் இந்த ஊரில் விவசாயம் அழிஞ்சிட்டு தான் வரும். முதலமைச்சர் நீங்கள், விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் விவசாயம் எவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லி அந்த விவசாயத்துக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் தரமோ அது வரைக்கும் இந்த நாடு முன்னேறாமல் தாங்க இருக்கும். முன்னாடி சொன்னது போல தாங்க ஐயா, இருக்கிற சாலைகளை அகலப்படுத்த வேண்டாங்க ஐயா. அப்புறம் நாலு வழிச்சாலை, எட்டு வழிச்சாலை, இரண்டு வழிச்சாலை, மூணு வழிச்சாலை, ஐந்து வழிச்சாலை, நாலு வழிச்சாலை, எந்த ஒரு சாலையும் இது தேவையே இல்லைங்க ஐயா. இருக்கிற சாலையில் மக்கள் போயிட்டு இருந்தால் போதும். இருக்கிற சாலையை நல்ல சாலையாக பயன்படுத்தினால் போதும். இருக்கிற சாலைக்கு நல்ல சாலைகள் அமைத்து கொடுத்தாலே போதுங்க ஐயா எங்களுக்கெல்லாம். ஏன்னா விவசாய நிலங்கள் அழிஞ்சிட்டு போச்சுன்னா யாருனாலையும் வாழ முடியாதுங்க ஐயா. அம்மா வீடு கட்டித்தரப்படும் சொல்கிறீங்கள, அது வந்து புறம்போக்கு நிலங்களில் வந்து கட்டித்தந்தா பரவாயில்ல. புறம்போக்கு நிலங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அதிக முக்கியத்துவம் தாங்க. ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நாடு நாசமாக போயிடும், உங்களுக்கே தெரியும். மதுக்கடைகள் மூடப்படும் சொன்னீங்க, போன ஆட்சியில் சொன்னீங்க, 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் மதுக்கடைகள் மூட கிடையாது. சொன்னதை செய்வேன்னு சொல்கிறீங்க. எல்லாருமே வந்து போன வாட்டி எல்லா ஆட்சியாளர்களும் சொன்னீங்க, முதலமைச்சராக போட்டிடுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க, ஆனால் யாருமே வந்து மதுக்கடையை முழுமையாக ஒழிக்க கிடையாது. அதை பற்றி இந்த ஆண்டு யாருமே எதுவும் சொல்லவே இல்லை. அதை ஃபஸ்ட்டு சரியாக சொல்லுங்கள். அதே மாதிரி மதுக்கடைகள் வந்து டைமிங் குறைச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, சரியான டைமில் நீங்கள் சொன்ன டைமில் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது, திறக்கிறதே கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு காலையிலேருந்து 24 மணி நேரமும் ஒவ்வொரு மதுக்கடைகளும் 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்தே தான் இருக்குது. அந்த மதுக்கடைகளை சரியாக நீங்கள் சொன்ன டைமிங்கில் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் 24 மணி நேரமும் திறந்துருந்தால் என்ன நியாயம்? அதை யார் தட்டி கேட்பது? நீங்கள் தான் கேட்கணும். உங்களால் தான் முடியும் ஐயா. நீங்கள் கேட்காமல் இருந்தால் இங்கே எதுவும் மாறாது. ஒவ்வொரு குடிமகனும் அவங்களோட உரிமையை கேட்கும்போது நீங்கள் போராட்டம் பண்ணி ஒவ்வொருத்தங்களையும் குண்டர் சட்டத்துலேயும் தேவையில்லாத சட்டத்தில் போட்டு அடைச்சி வச்சு அவங்கள கொடுமைப்படுத்துறதும் அவங்க வாழ்க்கையை வீண் பண்ணுறதும் தப்பு இல்லையா? அது எல்லாத்தையும் மாற்றணும். எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களோட உரிமைகள், குடி உரிமைகள் இருக்கிறனால தான் கேள்வி கேட்குறாங்க. அந்த குடி உரிமைகள் இல்லாத நாட்டில் யாரும் வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே வாழணுன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உரிமைகள் பறிபோகுது. அந்த உரிமைகள் பறிபோகாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்களோட வாக்குகள் சிந்தித்து செயல்படுங்க, இல்லைன்னா உங்களோட உரிமைகள் இன்னும் பறிபோகப்படும். நான் சொல்கிறேன், சிந்தித்து செயல்பட்டு சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கப்படும். இது வந்து யாரையும் சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல, இது உண்மையான நோக்கங்களுக்காக தான் எடுக்கப்பட்டு